The Chennai Silks Adi Sale 25 மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்னைக்கு சியான் 60. சியான் 60 வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஷெட்யூல் வந்துட்டாங்க. டார்ஜிலிங்கில் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சமீபமாக நம்ம சியான் 60 கொடுத்த அப்டேட்டே இதுதான். ஸோ விசாரித்து பார்க்கும்போது என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது நமக்கு டக்குன்னு அந்த ஃபஸ்ட் லுக் கனெக்ட் ஆச்சு. ஒரு கன்லாம் இருந்து ஒரு கை கொடுக்குற ஒரு கை வாங்குது அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ விசாரிக்கும் போது என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா, துருவ் விக்ரம் வந்து இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் வந்து பிளே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிது. டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு அட்டாக்லாம் அடித்து கேப் போட்டு துருவ் இருப்பார். அந்த ஃபோட்டோவை கனெக்ட் பண்ணும்போது ரைட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நமக்கு ஹென்ஸ் ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி விக்ரம் வந்து வழக்கம் போல் கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எல்லாம் அவருக்கே உரிகிற ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் இருக்கும் அது ஆரம்பத்துலேருந்தே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டராக தான் சியான் வந்து நடிக்கிறாரு அப்படின்றதான். அப்பா கேங்ஸ்டரு, பையன் போலீஸ். ஸோ இது கார்த்திக் சுப்புராஜா கேங்ஸ்டர் படம். ஆமாம், அந்த மாதிரி தான் வரும். ஆமாம், பையன் இருக்கும். அந்த மாதிரி தான், ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏ கார்த்திக் சுப்புராஜ் படம் அப்படின்றது தான். ஸோ இதான் அவர் படங்கள்லாம் இருக்கிற அந்த கேங்ஸ்டருக்குரியான சில விஷயங்கள் தான் வந்து இதில் சியானுக்கு இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நேராக அவர் வந்து பொன்னியின் செல்வன் மீதி பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போகிறாரு சியான் அப்படின்றது தான் இது. இவருமே வந்து மாரி செல்வராஜ் படத்துக்கு போகிறாரு துருவ் அப்படின்றது தான் அப்டேட்டு. ஸோ வேறு யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா அவங்க படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது டெக்னீஷியன்ஸ் யார், காஸ்ட்யூம் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து ஆன் போர்டு அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணது கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வேறு யாரெல்லாம் வந்து இதில் ஆட் ஆகிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயமாக தெரிய வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஆன் போர்டு சொன்னது இல்லாமல் வேறு என்ன சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்றதையும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறோம். தமிழ் சினிமாவில் வந்து அதிக படங்கள், அதாவது D50 D60 அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் D60 இல்லை, ஏன்னா தனுஷ் விஜய் சேதுபதி அவங்களுக்கு அப்புறம் அதிகமாக படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து GVP தான். அவரோட படங்கள் ரிலீஸ் அப்படின்னாலே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கா அப்படி. அது இல்லாமல் படங்கள் நிறைய நடிச்சுட்டு இருக்காரு. ஜெயில் இருக்குது, ஐங்கரன் இருக்குது, அதுக்கப்புறமும் இப்போ ஒரு 3-4 படங்கள் கமிட் ஆயிருந்தா அப்படி. சீனு ராமசாமியோட அடுத்த படத்தில் வந்து ஜிவி தான் ஹீரோவை பண்ற அப்படி. படத்தில் வந்து செல்ஃபின்னு ஒரு படம் பண்ணாங்க, கௌதம் மேனன் வில்லன், இந்த மாதிரி பல படங்கள் வச்சிருக்கா அப்படி. சீனு ராமசாமி படத்தை கூட கடந்த ஒரு 3 படங்களாக பண்ணி கொண்டிருக்கும் யுவன் பண்ணலை, ரகுநந்தன் பண்றாரு, அந்த மாதிரி டாக்கெல்லாம் வந்துச்சு. சரி, இப்போ ஜிவியோட நமக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, ஐங்கரன் நன்றாக இருக்கும். இப்போ தமிழில் பெரிய படங்கள் அப்படின்றத வந்து இருக்கும்போது ஒவ்வொன்றா ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து இருக்க ஒரு பெரிய படம் அப்படின்னா டாக்டர் தான். ஸோ அதுவே வந்து ஓடிடி அப்படின்ற மாதிரிலாம் சில டாக் போயிட்டுருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படியே கட் பண்ணால் அப்படியே இங்கே அண்ணாத்த வலிமை வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணுறாங்க, தீபாவளிக்கு வரப்போகுது, அந்த கதைலாம் உண்டு. அப்படியே வந்து இங்கே போகிறோம், ஆந்திராவுக்கு போகிறோம். ஆந்திராவுக்கு போனா எல்லாரு கையிலயும் 2-2 படம் வச்சுக்கிட்டு. நம்ம ஊர்ல தான் பொங்கல், அவங்க ஊர்ல அது பேர் சங்கராந்தி. சங்கராந்தி அதே தான். ஸோ அவங்க ஊர்ல வந்து எல்லா ஸ்டார்ஸுமே வந்து அடுத்தடுத்து கையில ஒரு படம் 2 படம்ன்றதை வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அதுல வந்த வகையில பிரபாஸ் வந்து அவர் பண்ணுற படம் எல்லாமே பாகுபலிக்கு அப்புறம் ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார். பேன் இண்டியா படங்கள் தான் அவர் நடித்தா எல்லா இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து ராதேஷ்யாம்னு ஒரு படம், அது வந்து சாகோ முடிச்சதுக்கப்புறம் அவர் பண்ண படம். அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேச்சு கீச்சு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சங்கராந்தி, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வருது அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாகவே. அதுக்கு போட்டியாக இந்த பக்கம் இறங்குறாரு நம்ம மகேஷ் பாபு. அவர் தான் எல்லா சங்கராந்திக்கும் ஒரு படம் வச்சிருக்காரு, அதனால அவரும் வர்றபடி அந்த படத்து பேர் நம்ம இருந்துச்சு. அதான் சர்க்காரும் வாரி பாட்டா, இங்கே அங்கே உக்கடும் இங்கே கில்லி, அந்த மாதிரி அங்கே போக்கிரி இங்கேயும் போக்கிரி, இங்கே சர்க்காரு அங்கே சர்க்காரு வாரி பாட்டான், அந்த மாதிரி சர்க்காரு வாரி பாட்டானா நம்ம ஊரில் பீஸ்டும் பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி விட்டுருக்கு. அது வேற இருக்கு. ஸோ பீஸ்ட்டும் பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சர்க்காரு வாரி பாட்டா, ராதேஷாமு, பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்க போது. இந்த வருஷம் பொங்கல் அண்ட் சங்கராந்தி அப்படின்றதா ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் கொரோனா வராமல் இருக்கணும், இல்லாட்டி ஏன்டா உங்களுக்கு போகியே இல்லை பொங்கல் கேட்குதான்னு கொரோனா இன்னொரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கலாம், உங்களுக்குலாம் பொங்கலே கிடையாதாடா அந்த மாதிரி வந்துடும்ல. ரைட், அதனால் அடுத்தடுத்து ஒரு 3 பெரிய படங்கள்லாம் இதுதான். அது போக சிரஞ்சீவி வேற ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. 13-ஆம் தேதியிலிருந்து அவரோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறா அப்படி. அதான் லூசிஃபர் தான், லூசிஃபர், லூசிஃபர் படத்தோட ரீமேக்கு. லூசிஃபர் அப்படிங்கிறப்பவே நம்ம அடுத்த நியூஸ் இதுலேயே சொல்லிடலாம். லூசிஃபர் படம் வந்து மோகன்லால் ஹீரோவாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஒரு டான் இமேஜ் மறுபடியும் கொடுத்துச்சு. மலையாளத்தில் இப்படி ஒரு மாசா. ஆமாம். ஸோ அப்படியான ஒரு பிருத்திவிராஜ் அடுத்தடுத்த படத்துக்கு அவர் போயிட்டாலும்
லூசிஃபர் படம் நடிச்ச மோகன்லால் இப்ப மறுபடியும் 30வது முறையாக பிரியதர்ஷன் கூட இன்னொரு படம் பண்ண போறாப்படி. ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ 29 படம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. இங்க கமல் ஸ்ரீதேவி கமல் ஸ்ரீபிரியா மாதிரி மோகன்லால் அண்ட் பிரியதர்ஷன் ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி. அந்த படத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, படத்துல வந்து மோகன்லால் இப்ப வரைக்குமே யங்ஸ்டர் தான் இருக்காருங்கிறது வேற, ஸ்டில் டிஏஜிங் ஃபேக்டரி யூஸ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸில் ஐரிஷ் மேன் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் ராபர்ட் நீரோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து டிஏஜிங் பண்ணி அவங்களோட லுக்கே மாற்றிருப்பாங்க, சின்ன வயசு லுக் மாதிரி. அந்த மாதிரி மோகன்லாலுக்கு டிஏஜிங் ஃபேக்டர் பண்ணி அவரோட ஒரு இளவயது கதாபாத்திரம் அதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டாக்ஸ் வருது. ஸோ டிஏஜிங் மாதிரியான டெக்னாலஜியை சவுத் இந்தியாவில் மோகன்லால் படத்துலையும் சரி, இங்கிட்ட நம்ம கமல் விக்ரம் படத்துலையும் டிஏஜிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கிறதா டாக்ஸ் வருது. ஸோ இரண்டு மிகப்பெரும் டான்களை நம்ம ஒரு 80s 90s விண்டேஜ் மோகன்லால் விண்டேஜ் கமல் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். யாரு கண்டா காக்கிச்சட்டை படத்தில் வர மாதிரி, பழைய விக்ரமில் வர மாதிரி கமல் ஒரு லுக்கில் வந்தாலும், இல்லை 80s 90s இருக்கிற மோகன்லால்லாம் திரும்பி வந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க செமையாக தான் இருக்கும். ஸோ சார்பட்டாவே பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தோடைய மேக்கிங் எல்லாமே வந்து பார்த்துட்டு, இது தேட்டருக்கான படம், தேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் செலிப்ரேட்டாக ஒரு மாதிரி கொண்டாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் படத்தோட படம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு. ஆமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் தியேட்டர். ஆமாம், இதுவும் தியேட்டருங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் மோகன்லால் வந்து இது வரைக்கும் ஒரு பாக்ஸராக பண்ணதே கிடையாது பெருசாக. ஸோ படத்தில் வந்து ஒரு பாக்ஸிங் ரோல் தான் ப்ளே பண்ணுறா அப்படி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ரங்கன் வாத்தியாராகவும் கபிலனாகவும் டபுள் டோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மோகன்லாலுக்கு. ரீமேக்லாம் இல்லை, ஸ்டில் ரெண்டு லுக்கில் பண்ண போகிறார் அப்படிங்கிறப்போ ஒரு கோச் அண்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தேன் தெரியுமா, அந்த மாதிரியான சீன்ஸுக்கு ஆப்வியஸ்லி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இப்போ சார்பட்டை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் வந்து படத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சில தகவலில் என்ன வருது அப்படின்னா, அதை வந்து வெப்சீரிஸாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா வட சென்னை வந்ததுக்கப்புறம் வட சென்னை வந்து அடுத்து சீக்வல் வட சென்னை 2 அப்படின்றத தாண்டி இந்த ராஜன் கேரக்டர் இருக்குல்ல, அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது ஒரு ப்ரீக்வலாக இருக்குது, அது வேற கதை அப்படின்ற மாதிரிலாம் வெற்றிமாறன் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ப்ரீக்வலாக பண்ணும்போது வெப்சீரிஸ்க்கான மெட்டீரியலாக இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ சார்பட்டால இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தில் பார்த்துருந்தாலே தெரியும் அத்தனை கேரக்டர்ஸ் என்னப்பா இத்தனை பேர் இருக்காங்க, மாறன் ஒரு பக்கம், டான்ஸிங் ரோஸ் ஒரு பக்கம், கபிலன், வேம்புலி, யோ பொருங்க பொருங்க, இதில் ஜிஎம் சுந்தர் கேரக்டர்லாம் கோச்சா ஜஸ்ட்ல ஒரு நாலு சீன் தான் வருவார், இப்போ வரைக்கும் மீ மெட்டீரியல் ஜிஎம் சுந்தர் தான் இருக்காரு, என்னடா ஜோக் ஆட்ரியா அப்படின்ட்டு. ஸோ ரங்கன் வாத்தியார் கேரக்டர் அப்படின்னு அத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு படத்தில். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வெப்சீரிஸாக எப்படி மாற்ற போகிறாங்க, இல்லை ப்ரீக்வல் டைப்பாக இந்த கேரக்டர் எப்படி எவால்வ் ஆகி வந்தாங்கன்னு எடுக்க போகிறாங்களாங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க் அதுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது தான் நியூஸ். ஆர்யாவும் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார்பட்டாவுடைய ப்ரீக்வல் எப்படி வருது அப்படின்றது. அடுத்ததா செல்ஃபி செக்மெண்ட், யாரு எங்கே அப்படிங்கிறத திரையில் பாருங்கள். ப்ரோ என் பேர் அஸ்வி, நான் வந்து திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து என்னென்ன அப்டேட்டுன்னா, ஃபஸ்ட் வந்து கோப்ரா படம் இது எப்போ ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்டேட் வேணும், அதுக்கப்புறம் சிவகார்த்திகனோட டாக்டர் படம் இது எதில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் வேணும், அதுக்கப்புறம் அருண்ராஜா காமராஜ் என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி என்னென்ன இது இப்போ மூவிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் வேணுங்க ப்ரோ. அஸ்வின் ஃப்ரம் திருப்பூர் என்ன கேட்டிருக்காருன்னா, அதுக்கப்புறம்னு சொல்லி பல அப்டேட்டுகளை கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கோப்ரா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காரு. கோப்ராவில் என்ன இது அப்படின்னா, ஷூட்டிங் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கிடச்சோடனே ரஷ்யா போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இருந்தும் அதோட பேட்ச் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்றனால சைட் பை சைடு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அந்த பேச்சஸ் வந்து ஒரு 2-3 நாள் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றனால அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாகவே, ஏன்னா கிராஃபிக்ஸுக்கு அதிக ஒர்க்கு தேவைப்படும் சிஜிக்கு அப்படின்றனால அது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, சீக்கிரமாக அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது கோப்ராவுடைய அப்டேட். அதுக்கப்புறம் டாக்டர் எதில் வருது எப்போ வருதுன்னு கேட்டிருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேஜிஆர் ஸ்டுடியோஸை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வெகு விரைவில் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து டாக்டருக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஓடிடியில் தான் வருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் கேஜிஆர் போட்டிருக்க ட்வீட்டுக்கான அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த வெகு விரைவில் கூடிய விரைவில் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றாங்களே, அது வந்து டாக்டர் படத்துடைய ட்ரெய்லராக தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து ரெண்டு. மூணாவது வந்து அருண்ராஜா காமராஜ் என்ன பண்றாரு அப்படின்றத கேட்டிருக்கீங்க. ஸோ ஆர்டிகல் 15 உடைய தமிழ் ரீமேக்கு உதயநிதி நடிக்கிறாரு. இப்போ உதயநிதி வந்து மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல நடிச்சு முடிக்க போறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 15 ஆரம்பிக்குது. அந்த படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்றாரு. கனாக்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ற ரெண்டாவது படம் இதுதான் அப்படின்றது ஒன்று. இதில் ஆரி அப்படி இப்படின்னு நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வந்து ஆர்ஜே ஆங்கர் கமெண்ட்ரி
ஆக்டர் அப்படின்னு சொல்லி பல முகங்கள் தாண்டி இப்போ டேரக்டராக வந்து எல்கேஜி மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ரெண்டு படங்கள் முடிச்சுட்டு மூணாவதாக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கிறாரு. அதுதான் வந்து வீட்டில் விசேஷங்க அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டான பதாயோ அப்படின்ற படத்துடைய ஆயுஷ்மான் குரானோட ரெண்டு படம் ரீமேக் ஆகுது. ஒன்றில் உதயநா நடிக்கிறாப்படி, இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாப்படி. ஆமாம், அதில் வந்து இவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. பதாயகோட தமிழ் ரீமேக்கில் வந்து ஆர்ஜே பாலாஜி லீடு, ஃபீமேல் லீடு வந்து அப்பர்ணா பாலமுரளி அப்படின்றாங்க. ஸோ ஊர்வசி இருக்கலாம் அப்படின்றதையும் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஆர்ஜே பாலாஜியுடைய அப்டேட்ஸு. ஸோ அஸ்வின் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான, அப்படி தான் சொல்லணும், அஸ்வின் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இதுதான். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா செய்திகளை அல்லது சினிமா அப்டேட்டுகளை கீழே தெரியல அந்த நம்பருக்கு செல்ஃபி வீடியோவை எடுத்து அனுப்புங்க. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட விசாரித்து கூடிய விரைவில் தக்க பதில் கொடுக்கப்படும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறோம். கமெண்ட்ஸ். நௌஃபுல் லத்தீஃப் அப்படிங்கிறவர் வந்து துல்கர் சல்மான்கான அப்டேட்ஸ் கேட்டிருக்கா. அப்படி துல்கர் சல்மான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கில் இருந்தா அப்படி, கண்ணும் கண்ணும் கொள்ளையடத்தால் படமே ஏற்கனவே முடிச்ச ஒரு படம் தான் லேட் ரிலீஸ் அந்த படம் ஆச்சுங்கிறப்போ, பிரேக்குக்கு அப்புறம் அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் அடுத்தடுத்து இந்த படங்கள்லாம் பண்ண போறேன்னு ஒரு பெரிய லைன் அப் லான்ச் பண்ணியிருக்காரு. ஆமாம், என்ன அப்படின்னா அவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அபிலாஷ் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து கிங் ஆஃப் கொத்தா அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிங் ஆஃப் ட்விட்டரில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சில பேரெல்லாம் நம்ம எப்படி சொன்னாலுமே சர்ச்சை ஆகும், அதனால கிங் ஆஃப் கொத்தா அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவங்க என்ன டோனில் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சன்னி வெயின் சன்னி லியோன் அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ கிங் ஆஃப் கொத்தா அந்த படத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு படம் என்னென்னு எடுத்துக்கிட்டால், தெலுங்கில் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 7 அப்படிங்கிற பேனரில் இன்னும் டைட்டில் வைக்காத இன்னொரு படத்தில் நடிக்கிறாப்படி. அது ஒரு ஃபீல் ராகவா அப்படி. ஆமாம், ஒரு சைக்கிளில் வந்து பேக்கில் உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோ, ரொம்பவே யங் அண்ட் சார்மிங்காக இருக்குது அப்படி அந்த படத்தில். ஆர்மி ஆஃபீஸரோட கதை அது. ஓகே ஓகே. மூணாவது படம் வந்து ஷௌபின் சஹிர். கேரளாவில் இப்போ வளர்ந்து வரும் ஒரு ஆக்டர்ஸில் ஷௌபின் சஹிர் ரொம்பவே முக்கியமானவர். எந்த விதமான ஒரு எமோஷனல் ரோல், ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னா ஷௌபின் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கா. அப்படி அவரோட பரவா படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பா. அப்படி இந்த படத்தில் முழுக்கு ஹீரோவாக அவர் தான் வராரு. ஒத்திரம் கடகம் படத்தோட பேர். இந்த மூன்று படங்கள் தான் துல்கர் அடுத்தடுத்து பண்ண போகிற அதெல்லாம் முடிச்சது இல்லை பேட்ச் இருக்கிற படம், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடுத்து இந்த பர்த்டேக்கு நான் ரிலீஸ் பண்ண போகிற மூணு அப்படிங்கிற லிஸ்ட்டு. ஸோ துல்கர் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு. அந்த அந்த படங்களே சொல்லிருக்கேன். இப்போ ஏ சினாமிக்கா இருக்கு இல்லையா, பிருந்தா மாஸ்டர் டேரக்ஷன்ல தமிழில், அப்புறம் வந்து அதான் சொன்னதான் ஆனந்த் பால்கியுடைய சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஹிந்தி, அது ஒன்று இருக்குது. சல்யூட் ஆமாண்ணே, ரோஷன் ஆண்ட்ரூஸ் காய்களும் கொஞ்சம் எடுத்தார்ல. ஆமாம், சல்யூட் இருக்கு. குரூப் மற்றும் 50% தள்ளுபடி.